பே வீடியோ அப்படின்னு சொன்னால் அதில் சில நிஜமான வீடியோஸும் இருக்குது, சில ஃபேக் வீடியோஸும் இருக்குது. வீடியோஸில் பல வகை இருக்குது. அதில் எப்படி சிஜி பண்ணியிருந்தாலும் அது சிஜி அப்படின்றத ரொம்பவே தெளிவாக காட்டி கொடுத்துரும். பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஹாலிவுட் படத்தில் தொடங்கி நம்ம ஊரில் சாதாரணமாக வந்து கிராஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சராசரியான ஒரு பட்ஜெட் படத்துலேருந்து எல்லா இடத்துலையுமே கிராஃபிக்ஸ் அப்படின்றத ரொம்பவே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். காரணம், கிராஃபிக்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக காட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயம்தான். அந்த மாதிரி சிஜியே பண்ண முடியாத சில வீடியோக்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வழக்கமாக சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜில், அதுவும் ஹாஸ்பிட்டலில் எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜஸ் அதிகமாக பார்த்துருப்பீங்க. அப்படி ஒரு ஃபுட்டேஜை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தானாக மின்னும் பின்னும் போயிட்டு வந்துட்டுருக்கு. காற்றுல அடிச்சு அப்படின்னா மரமும் ஆடணும், அப்புறம் பக்கத்தில் இருக்க மற்ற பொருட்களும் ஆடணும் இல்லையா. ஆனால் இங்கே ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் ஆடுது. இந்த ஸ்ட்ரக்சர் ஒருவேளை அப்படியே காற்றுல ஆடினாலுமே கூட இந்த ஸ்ட்ரக்சர் தானாக கவுந்து கீழே விடுறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஆனால் இந்த வீடியோவில் அப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோவில் ஒரு நபர் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் மின்னும் பின்னும் வந்துட்டுருக்கு. இதை பார்த்துட்டு அவர் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சர் பக்கத்துலேயும் போகிறாரு. அப்போ ஸ்ட்ரக்சர் தானாக பின்னாடி போகுது. சரி, அந்தால் ஏன் துண்டகானும் துண்டகானும் ஓடுறாப்புல, ஸ்ட்ரக்சர் நேரடியாக வந்து பின்னாடி மோதிடுச்சு அப்படின்னா என்ன சேர்த்து, அதுக்கு பயந்து தான் அப்படி ஓடுறாப்புல. பெரும்பாலும் நான் ஒரு வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணும் போது அது சிஜியாக இருக்குமா அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா நானே அதை சொல்லிடுவேன். அப்படி ஒரு வீடியோவை தான் நீங்களும் இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங்கில், அதாவது இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரத்தில் கருப்பு கலர் உருவம் ஒன்று ரொம்ப ஸ்லோவாக நடந்து வருது. இது ஓகே தான், மேபி இது ஒரு கருப்பு உருவமாக இருந்தாலுமே கூட சில மணி நேரங்களில் அந்த உருவம் ரொம்பவே வேகமாக டிசிடிவி கேமராவை நோக்கி வருது. அங்கே தான் டவுட் ஏற்படுது. இந்த வீடியோ நிஜமான சிசிடிவி கேமரா வீடியோவாக இருக்குமா, இல்லை இது எதனால் சிஜி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை இது ஒரு ஃபேக் வீடியோ அப்படின்னா ஏன் அது ஃபேக் வீடியோ அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் சேர்த்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.